பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டான மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்கல இதனாலேயே ஏகப்பட்ட பேர் கேன்சர்னால பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட கேன்சர் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உணவு வகைகளில் முக்கியமான விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கணும் சில விஷயங்கள் சேர்க்காம இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தை இன்னைக்கு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஸோ அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆமா மக்களே மஞ்சள்ல அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது நோய்கொல்லி சக்தி இருக்குது ஸோ இந்த மஞ்சளை நம்ம எதில் சேர்த்துக்கிட்டாலும் அதில் இருக்க நோய்கள் வந்துட்டு உடனே செத்து போயிடும் ஸோ முக்கியமாக இந்த மஞ்சளை நம்மளுடைய சாப்பாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மஞ்சளை நம்ம பால்ல கலந்து குடிக்கிறோம்னா இன்னுமே நம்மளுடைய உடம்புக்கு நல்லது அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா இரண்டு மணி நேரம் கழித்து கொஞ்சோண்டு பாலில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல எந்த பார்ட்டில் கேன்சர் வந்தாலும் கேன்சர் பரவுவதற்கு என்னென்ன வேலைகள்லாம் நடக்குமோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இந்த மஞ்சள் விஷயம் வந்துட்டு தடுக்க ஆரம்பிக்குது அடுத்த முக்கிய வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ குங்குமப்பூவும் கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு கேன்சர் நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டாலே நம்ம அந்த குங்குமப்பூ யூஸ் பண்ணலாம் கேன்சர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம குங்கும பூ சேர்த்துக்கலாம் அதாவது குங்குமப்பூவை எது இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயசம் புட்டு இந்த மாதிரியான உணவு வகையில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் எஸ் அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அத்திப்பழத்தில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்து இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த அத்திப்பழமும் கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான உணவு தாங்க ஸோ இந்த அத்திப்பழத்தை பாலில் கலந்தோ இல்லை அப்படியவோ நம்ம சாப்பிடலாம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி டெய்லியும் ஒரு அத்திப்பெல்லாம் சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல கேன்சர் வராம தடுக்கிறத தாண்டி உடம்புக்கு இன்னுமே அது ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த முக்கியமான விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம மீடியாஸ் கப்ஷன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்